கொரோனா பரவலை தடுக்கும் விதமாக மார்ச் 25ஆம் தேதி முதல் நாடு முழுவதும் ஊரடங்கு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்த ஊரடங்கு மே 17ஆம் தேதி வரை அமலில் இருக்கிறது. கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்கு பொதுமக்கள் தாராளமாக நிதி வழங்க வேண்டும் என்று பிரதமர் மோடி கேட்டுக் கொண்டார். இதனையடுத்து விளையாட்டு வீரர்கள், தனியார் நிறுவனங்கள், திரைத்துறையினர், பொதுமக்கள் என பலரும் நிதியளித்து வருகின்றனர். இதனையடுத்து காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரான ராகுல்காந்தி தன்னுடைய டுவிட்டர் பதிவில் பிரதமர் நிவாரண நிதிக்கு ஏராளமான தொகை வந்து குவிந்துள்ளது. அதற்கு தனியார் நிறுவனங்களும் பொதுத்துறை நிறுவனங்களான ரயில்வேத்துறை ஆகியவை நிதியை வழங்கியுள்ளன. இந்த தொகை அனைத்தும் தணிக்கை செய்யப்பட்டு பொதுமக்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் வைக்க வேண்டும். இதனை பிரதமர் செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். தனி மனித இடைவெளி பின்பற்றப்படவில்லை என்று டாஸ்மாக் மதுக்கடைகளை வரும் 17ஆம் தேதி வரை மூட சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இனி ஆன்லைன் மூலம் மட்டுமே மது விற்க வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. வழக்கறிஞர் ராஜேஷ், மக்கள் நீதி மையம் உள்பட பல்வேறு தரப்பு சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் நீதிமன்றம் இப்படி உத்தரவிட்டுள்ள நிலையில் தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளது. இதனை விமர்சித்துள்ள கமல்ஹாசன், குடிகாரனுக்கு வாழ்க்கைப்பட்ட தமிழ் பெண்களின் தாலிகளோடு குடிக்காத தமிழர்களின் உயிரையும் பணையும் வைத்து சூதாட அனுமதி கேட்டு உச்சநீதிமன்றம் செல்லுமாம் தமிழக அரசு, எங்கும் வருவோம், உமை தடுக்க மக்கள் நீதியே வெல்லும் என்றும் ட்வீட் செய்துள்ளார். புதுச்சேரி அமைச்சரவை கூட்டம் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் அமைச்சர்கள் நமச்சிவாயம், மல்லாடி கிருஷ்ணாராவ், கந்தசாமி, ஷாஜஹான், கமலக்கண்ணன், தலைமைச் செயலர் அஸ்வினிகுமார் மற்றும் அரசு துறை செயலர்கள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் மதுபான கடைகளை திறப்பது தொடர்பாக விவாதிக்கப்பட்டது. தமிழகத்தில் மதுபான கடைகள் திறந்து அங்கு குடிப்பிரியர்கள் அலைமோதியதால் நீதிமன்றம் தலையிட்டு கடைகளில் மதுபான விற்பனைக்கு தடை விதித்து உத்தரவிட்டது. ஆன்லைன் மூலம் மதுபானம் விற்கவும் அனுமதி அளித்தது. நீதிமன்ற உத்தரவு தொடர்பாகவும் அமைச்சரவையில் விவாதிக்கப்பட்டது. ஆன்லைன் மதுபான விற்பனையின் சாதக பாதகங்கள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. தற்போதைய சூழ்நிலையில் ஆன்லைன் மதுபான விற்பனை என்பது சாத்தியமாகாது என்பதால் மதுக்கடைகளை தற்போது திறப்பதில்லை என்றும், ஊரடங்கு உத்தரவு முடியும் போது அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசிக்கப்படும் என்றும் முடிவு செய்யப்பட்டது. ஈரோட்டில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஈரோடு மாவட்டத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரமாக எடுக்கப்பட்டு வருவதால் கடந்த 25 நாட்களாக புதிய தொற்று எவருக்கும் ஏற்படவில்லை என்று தெரிவித்தார். வரும் கல்வியாண்டில் பள்ளி திறக்கும் அன்று மாணவ மாணவியருக்கு நோட்டு, புத்தகம், பேக், ஷூ போன்றவை கிடைக்கும் வகையில் அனைத்து நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும், பள்ளி பாடப்புத்தகம், நோட்டுகள் போன்றவை 80% பிரிண்ட் செய்யப்பட்டு அந்தந்த பகுதியில் உள்ள சேமிப்பு கிடங்குகளில் இருப்பு வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மேலும் தனியார் பள்ளிகள் மாணவர்களை கட்டாயப்படுத்தி கல்வி கட்டணம் பெறக்கூடாது என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்தார். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் தாலுகாவில் உள்ள நீலக்குடி, பெரும்பகலூர், வண்டாம்பாளை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள பொதுமக்களுக்கு நன்னிலம் சட்டமன்ற உறுப்பினரும் உணவுத்துறை அமைச்சருமான காமராஜ் நிவாரணப் பொருட்களை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகத்தில் கொரோனா வைரசால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கையில் அதிகம் என்றாலும் சிகிச்சை பெற்று குணமடைந்து வீடு செல்பவர்கள் கூடுதலாக உள்ளதாக தெரிவித்தார். 32 பேர் நம்முடைய மாவட்டத்தில் கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டவர்கள், கொரோனா தொற்றினாலே பாதிக்கப்பட்டவர்கள். அதில் 28 பேர் வீடுகள் சென்று விட்டார்கள். 4 பேர் தான் மருத்துவமனையில் இருக்கிறார்கள். நாம் அதிலிருந்து விரைவில் விடுபட்டு விடுவோம் என்கிற நம்பிக்கைத்தான் நமக்கு தந்து கொண்டிருக்கிறது. ரேஷன் பொருட்களை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 60% இந்த மாதத்துக்குரிய ரேஷன் பொருட்கள் கொடுத்து முடித்தாகிவிட்டது. இன்னும் இருக்கிறவர்களும் பொருட்களை அவரவர்கள் சமூக இடைவெளியில் ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதுவும் அவர்களுக்கு சென்றடைந்து விட வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். 200 ஆண்டுகள் கல்விப்படாத ஒன்றை நாம் இந்த ஆட்டு சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதை வந்து ஃபேஸ் பண்ணுறது, அதை வந்து எதிர்கொள்வது என்பது ஒரு மிகப்பெரிய சக்தியோடு தான் எதிர்கொள்ள முடியும். அதனை மிகப்பெரிய சக்தியோடு மாநில முதலமைச்சர் அவர்கள், மக்களுடைய ஒத்துழைப்போடு அதிகாரிகள், அலுவலர்கள் மற்றும் இருக்கிற சுகாதார பணியாளர்கள், மருத்துவர்கள் இவர்களுடைய ஒத்துழைப்போடு மிகப்பெரிய அளவில் கையாண்டு கொண்டிருக்கோம். இதனை பாராட்ட மனம் இல்லாதவர்கள் அது வந்து இடையூறு செய்யாமல் இருக்கணும். அதான் என்னுடைய வேண்டும்.
திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பள்ளங்கி கோம்பை மாட்டுப்பட்டி பகுதிகளில் பல ஏக்கர் பரப்பளவில் பிளம்ஸ் பழங்களை விவசாயிகள் விவசாயம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் தற்போது ஊரடங்கு உத்தரவினால் அறுவடை செய்யப்பட்ட பழங்களை மற்ற மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்ய அனுமதிக்காததால் பொள்ளாச்சி பழனி கொடைரோடு வத்தலக்குண்டு போன்ற நகரங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. மேலும் பிளம்ஸ் பழங்கள் கிலோ 200 ரூபாய் முதல் 300 ரூபாய் வரை ஏற்றுமதி செய்யப்பட்ட நிலையில் இந்த வருடம் ஊரடங்கு உத்தரவினால் 50 ரூபாய் முதல் 60 ரூபாய்க்கு ஏற்றுமதி செய்வதாக மலைவாழ் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். இதையடுத்து மற்ற மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்திட தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மலைத்தோட்ட பழ விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே உள்ள கூத்தப்பாடி கிராமத்தைச் சேர்ந்தவர் துரை. இவர் கடந்த 30 வருடங்களாக ஒகேனக்கலில் மசாஜ் மற்றும் பரிசல் ஓட்டும் பணிகளை செய்து வந்துள்ளார். மது பழக்கம் மற்றும் சீட்டாட்ட பழக்கமுடைய இவர் ஒகேனக்கலில் சில நபர்களுடன் சீட்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். அப்போது வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. அதை சிலர் சமாதானப்படுத்தி உள்ளனர். இதனைத் தொடர்ந்து ஒகேனக்கல் சத்திரம் அருகே உள்ள ஒரு கோவில் வளாகத்தில் இவர் மர்ம நபர்களால் கொலை செய்யப்பட்டு வீசப்பட்டுள்ளார். தகவலிருந்து வந்த காவல்துறையினர் கொலையில் ஈடுபட்டுள்ள நபர்களை விசாரித்து வருகின்றனர். இதனிடையே கொலை செய்யப்பட்ட துரையின் உடல் பெண்ணாகரம் அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி சுங்கச்சாவடி அருகே தாலுகா காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போது அந்த வழியாக காய்கறிகள் என ஸ்டிக்கர் ஒட்டிக் கொண்டு வந்த மினி லாரியை சந்தேகத்தின் அடிப்படையில் காவலர்கள் நிறுத்தி சோதனை செய்தனர். அப்போது லாரியில் மூட்டை மூட்டையாக குட்கா பொருட்கள் இருந்தது தெரிய வந்தது. லாரியை நிறுத்தியதும் லாரியை ஓட்டி வந்த சேலத்தைச் சேர்ந்த ஓட்டுநர் சரவணன் தப்பி ஓடினார். இதனையடுத்து பெங்களூரில் இருந்து சேலத்திற்கு குட்கா கடத்திச் சென்ற லாரி மற்றும் அதில் இருந்த 600,000 மதிப்பிலான குட்காவை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். மேலும் தப்பி ஓடிய ஓட்டுநர் சரவணன் மற்றும் லாரியின் உரிமையாளர் சுரேஷ் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்து இருவரையும் தேடி வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள 39 நெல் கொள்முதல் நிலையங்களில் கிட்டத்தட்ட 2.5 லட்சம் நெல் மூட்டைகள் கடந்த 2 மாதங்களாக கொள்முதல் செய்யப்படாமல் தேங்கி கிடக்கிறது. கடந்த 10 தினங்களுக்கு முன்பு பெய்த மழையில் ஒவ்வொரு கொள்முதல் நிலையங்களிலும் 1000 நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து நாசமானது. இதையடுத்து விவசாயிகள் நலன் கருதி உடனடியாக தேங்கி கிடக்கும் நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்கக் கோரி ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. இதனை ஆலந்தூர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் தாமோ அன்பரசன், காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜி செல்வம், செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன், திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் இமயவர்மன் ஆகியோர் ஆட்சியர் ஜான் லூயிஸிடம் அளித்தனர். தருமபுரி மாவட்டம் மாட்டலம்பட்டியில் அப்பகுதி அதிமுக தொண்டர்கள் சார்பில் 500 மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அமைச்சர் கே பி அன்பழகன் கலந்து கொண்டு மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினார். அப்போது பொதுமக்கள் சிலர் நிவாரணப் பொருட்கள் வாங்க முண்டியடித்து சென்று அமைச்சரை சூழ்ந்து கொண்டனர். இதனையடுத்து செய்வதறியாத அமைச்சர் அன்பழகன் அங்கிருந்து தனது உதவியாளர் உதவியுடன் வெளியேறி காரில் ஏறி கிளம்பினார். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. கோவை மாவட்டம் வால்பாறையில் 144 ஊரடங்கு உத்தரவு காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள 15,000 குடும்பங்களுக்கு முதல்கட்டமாக விலையில்லா காய்கறிகளை வால்பாறை சட்டமன்ற உறுப்பினர் கஸ்தூரி வாசு தனது சொந்த செலவில் வழங்கினார். அதைத் தொடர்ந்து 2 கட்டமாக அரிசி பருப்பு மற்றும் நிவாரணப் பொருட்களை வால்பாறை நகர் பகுதி மக்களுக்கு வால்பாறை அரசு கலை அறிவியல் கல்லூரி வாயில், நகராட்சி கால்பந்தாட்ட மைதானம், வால்பாறை மற்றும் அண்ணா திடல் ஆகிய 3 இடங்களில் அரசு அறிவித்த சமூக இடைவெளி விட்டு முகக்கவசங்களும் வழங்கப்பட்டு நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. விளாத்திக்குளம் பஜார் பகுதிகளில் கடைகள் திறப்பது தொடர்பாக அனைத்து வியாபாரிகள் சங்கத்தினருக்கு வருவாய்த்துறையினர் காவல்துறையினர் சார்பில் ஆலோசனை வழங்கப்பட்டது. விளாத்திக்குளம் நெடுஞ்சாலைத்துறை அலுவலகத்தில் வைத்து சமூக இடைவெளியுடன் நடத்தப்பட்ட இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் விளாத்திக்குளம் பகுதியைச் சேர்ந்த 50 மேற்பட்ட வியாபாரிகள் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள சிறுமலை ஊராட்சிக்கு உட்பட்ட கிராமத்தில் சுமார் 3,000 மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். தற்போது ஊரடங்கு உத்தரவு அமலில் உள்ள நிலையில் மலைவாழ் மக்கள் பெரிதும் அவதிப்பட்டு வருகின்றனர். இதனை அறிந்த ஊராட்சி ஒன்றியம் நிர்வாகம் சார்பில் அரசால் வழங்கப்பட்ட ரேஷன் கார்டு வைத்துள்ள பொதுமக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. சிறுமலையில் ஊராட்சி ஒன்றிய தலைவர் சங்கீதா வெள்ளிமலை சுமார் 1,610 குடும்பங்களுக்கு மளிகைப் பொருட்களை வழங்கினார். திருவண்ணாமலை நகராட்சிக்குட்பட்ட செங்கம் சாலை அரசு கலைக்கல்லூரி அருகே அதிமுக சார்பில் 25வது வார்டுக்குட்பட்ட பகுதிகளைச் சேர்ந்த 625 குடும்ப அட்டைதாரர்களுக்கு மளிகைப் பொருட்கள் மற்றும் முகக்கவசம், கைவுரை, சோப்பு உள்ளிட்ட பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது.
இதில் சமூக இடைவெளியை கடைபிடிக்கும் வகையில் 625 குடும்பங்களுக்கு வீடு வீடாக சென்று முன்னாள் நகர்மன்ற உறுப்பினர் திருப்பதி பாலாஜி வெங்கடேசன் அதிமுக கழக பொறுப்பாளர்களுடன் நிவாரண உதவிப் பொருட்களை வழங்கினார். மேலும் கொரோனா குறித்து விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்தினார். செங்கல்பட்டு நகராட்சியில் பணிபுரியும் துப்புரவு தொழிலாளர்கள் ரேடியோமலை பகுதியில் நகராட்சி வாகனத்தில் பணியில் ஈடுபட்டிருந்த போது அதே பகுதியைச் சேர்ந்த ஜமாயுதீன் மற்றும் இரு இளைஞர் குடிபோதையில் தகாத வார்த்தையில் பேசி துப்புரவு பணியாளர்களை தாக்கியுள்ளனர். இதில் ஜமாயுதீன் கைது செய்யப்பட்ட நிலையில் மற்ற இருவர் தப்பி ஓடி தலைமறைவாகிவிட்டனர். தாக்குதல் நடத்திய நபர்கள் மீது காவல்துறையினர் தக்க நடவடிக்கைகள் எடுக்க வலியுறுத்தியும் பணியாளர்களுக்கு பாதுகாப்பு வழங்கிட நகராட்சி அதிகாரிகளை வலியுறுத்தியும் 100க்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்கள் நகராட்சி வளாகம் முன்பு உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக நாடு முழுவதும் மே 17 தேதி வரை ஊரடங்கு உத்தரவு நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே கடந்த திங்கட்கிழமை முதல் ஊரடங்கை தளர்த்திய தமிழக அரசு சில கட்டுப்பாடுகளுடன் தனிக்கடைகள் மற்றும் தொழிற்சாலைகளை இயக்க அனுமதி அளித்தது. அதன்படி அரியலூர் மாவட்டம் செந்துறையை சுற்றியுள்ள பகுதிகளில் பூக்கடை, ஃபேன்சி ஸ்டோர் உள்ளிட்ட தனிக்கடைகள் வழக்கம் போல் இயங்கப்பட்டது. 40 நாட்களுக்கும் மேலாக அனைத்து கடைகளும் மூடப்பட்டு இருந்த நிலையில் தற்போது செந்துறையில் மெல்ல மெல்ல இயல்பு நிலை திரும்பியுள்ளது. இதனால் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் மிகவும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். மேலும் அரசு அறிவுறுத்தலின் பெயரில் வியாபாரிகள் தங்கள் கடைகளுக்கு வரும் பொதுமக்களிடம் சமூக இடைவெளியை பின்பற்றி அவர்களுக்கு தேவையான பொருட்களை வழங்கி வருகின்றனர். அது மட்டுமின்றி காவல்துறையினரும் பொதுமக்கள் மற்றும் கடை உரிமையாளர்களும் சமூக இடைவெளியை பின்பற்றி பொருட்களை வாங்கி செல்லுமாறு அறிவுறுத்தி வருகின்றனர். நாகை மாவட்டம் சீர்காழி அடுத்த ஆரப்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த ராஜசேகர் என்பவர் அதே பகுதியில் மளிகை கடை நடத்தி வந்தார். இந்த நிலையில் இவரது கடைக்கு அருகாமையில் உள்ள ஒரு வீட்டின் பின்புறத்தில் கட்டப்பட்டு இருந்த வலையில் 5 அடி நீளமுள்ள பாம்பு ஒன்று சிக்கி உயிருக்கு போராடி கொண்டு இருப்பதைக் கண்ட ராஜசேகர் அந்த பாம்பை மீட்டார். அப்போது அந்த பாம்பு எதிர்பாராத விதமாக ராஜசேகரின் கையில் கடித்துள்ளது. இதனால் விஷம் தலைக்கேறி ராஜசேகர் சிறிது நேரத்தில் மயங்கி கீழே விழுந்தார். இதனை கண்ட அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு மேல் சிகிச்சைக்காக சிதம்பரம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். ஆனால் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே ராஜசேகர் உயிரிழந்தார். வலையில் சிக்கிய பாம்பினை காப்பாற்ற சென்ற வாலிபர் அதே பாம்பு கடித்து உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை பழைய வண்ணாறுப்பேட்டை அடுத்து சிமெட்ரி சாலையில் உள்ள குடிசை மாற்று வாரியம் குடியிருப்பு பகுதியில் சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் கடந்த சில நாட்களாக சாக்கடை நீர் தேங்கியிருப்பதால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் மாநகராட்சி அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் சாலையில் கூடி போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். மேலும் சாக்கடை நீரை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாநகராட்சி அதிகாரிகளுக்கு கோரிக்கை விடுத்த அப்பகுதி மக்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்போவதாக எச்சரித்தனர். இது ஒரு 6-7 வருஷமா இந்த ப்ராப்ளம் பெரிய ப்ராப்ளம் ஆகுது. குழந்தைங்க எல்லாம் வச்சுன்னு இருக்கிறோம். அப்பப்போ அடிச்சுக்குது. அந்த பக்கம் போகவும் முடிய மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது மாதிரி இருக்கிறதுலாம் தெரியல. சும்மா பக்கத்தில் மேலே இன்னும் கொரோனா வந்துடுதுன்றீங்க. சரி, நாங்கள் அது ஒத்துக்கிறோம். இந்த மாதிரி இருக்குது. நாங்கள் வந்த காலத்துலேருந்து இதே மாதிரி பிரச்சனையாக இருக்குது. இதை பற்றி நாங்கள் எத்தனையோ வாட்டி போய் பொம்பளைங்களாம் லேடிஸுங்களாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம். அவங்க என்ன சாக்கு எங்கள் மேலே எப்போ பார் சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எல்லாரும் இந்த இதுவை கட்டிட்டு வரி கட்டிட்டு எடுத்து வந்து பில்லை கொடுங்கண்ணா. அதையும் நாங்கள் செஞ்சு பார்த்துட்டோம். எல்லாம் வீடு வீடாக மேலே ஏறி 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 எல்லாருக்கிட்டும் அந்த வாங்கி ஜிராஸ் எடுத்து போய் கொடுத்து பார்த்துட்டோம். அப்பவும் வந்து அவங்க பார்த்த பாடம் இல்லை. அந்த எங்கே இந்த கார்பரேஷன் இருக்குதுல்ல, அங்கே இவங்க அவங்க தான் போய் கொடுப்பாங்க. சென்னை மாகர்நாச்சல் தான் கொடுப்பாங்க. அவங்க தான் போய் கொடுப்போம். இது வரைக்கும் வந்து எந்த ஆக்ஷன் எடுக்கல. இது வரைக்கும் வந்து பார்க்கல. நாங்கள் தான் ஆளுங்க வச்சு நாங்கள் அதை பார்த்து அந்த அடைப்பை எடுத்து விடுவோம். நாங்கள் ஆளுக்கு காசு கொடுத்து எங்கள் காசுங்களை கொடுத்து நாங்கள் அந்த குப்பைங்களை வாரி போட்டு அந்த காசுக்கு எடுக்கிறவங்களுக்கு காசு கொடுப்போம். கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் பணிகளில் தூய்மைப் பணியாளர்களும் அங்கம் வகித்து வருகின்றனர். தன்னலம் பாராது பொதுமக்களின் நலன் கருதி பணிபுரிந்து வரும் இவர்களின் சேவையை பல்வேறு தரப்பினர் பாராட்டி இவர்களுக்கு உதவி செய்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக நாகை மாவட்டம் செம்பனார் கோவில் ஒன்றியத்திற்குட்பட்ட உத்திரங்குடி, மேமாத்தூர், கீழ்மாத்தூர், திருக்கடையூர் உள்ளிட்ட 57 ஊராட்சிகளில் பணிபுரியும் 380 தூய்மைப் பணியாளர்களுக்கு ஒன்றிய பெருந்தலைவர் நந்தினி ஸ்ரீதர் தனது சொந்த செலவில் 5 கிலோ வரிசை மளிகைப் பொருட்கள் மற்றும் நிவாரண நிதியாக 500 ரூபாய் உள்ளிட்டவற்றை வழங்கினார். தற்போது பரவி வரும் கொரோனா தொற்றை தடுக்கும் நடவடிக்கையில் மாநில அரசு தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. இதனிடையே தன்னார்வலர்கள், பிரபலங்கள் உள்ளிட்டோர் முதலமைச்சரின் கொரோனா நிவாரண நிதிக்கு பணம் வழங்கி வருகின்றனர்.
இந்த நிலையில் சேலம் மாவட்டம் தமிழ்நாடு குலாளர் சங்கம் மற்றும் தமிழ்நாடு மண்பாண்ட தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் அதன் தலைவர் சுப்பிரமணியம் சேலம் மாவட்ட ஆட்சியர் ராமனிடம் முதலமைச்சரின் கொரோனா நிவாரண நிதிக்காக 10,000 ரூபாயை வழங்கினார். மாநில தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கொரோனா நிவாரணத்திற்காக வேண்டி உங்களால் முடிந்ததை வந்து உதவி செய்ய சொன்னார். நாங்களும் மண்பாண்ட தொழில்களும் கலந்து பேசும்போது நம்மளால் முடிஞ்சு செய்வோம், பெருசாக செய்ய முடியாது, இருந்தாலும் நம்ம முடிஞ்சு செய்ய வேண்டும், ஆளுக்கு 5-10 ரூபா போட்டு நீ 10,000 நிதி வந்து ஒரு டிடி வந்து எடுத்து நாங்கள் வந்து கலெக்டர்கிட்ட வந்து கொடுத்துருக்குறோங்க. அதை அது வந்து எங்களுக்கு மன ஆத்ம திருப்தி எங்களுக்கு. அதே சமயத்தில் எங்களுடைய டிமாண்ட் வந்து 3 டிமாண்ட் இருக்குது மண்பாண்ட தொழிலாளிகளுக்கு. அது கவர்மெண்ட் வந்து கருணையோடு வந்து எங்களை பரிசீலனை பண்ண கேட்டுக்கிறாங்க. ஒன்று வந்து மழைக்கால் நிவாரணமாக 5,000 ரூபா கொடுக்குறாங்க சார், அது வந்து 10,000ங்க, 15,000 ரூபா கொடுக்கணும். இரண்டாவது வந்து களிமண் எடுத்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க, போன முறை கொடுத்து வந்து ஆர்டர் வந்து சரியில்லைங்க, அது 5,000 ஒருங்கிணைப்பு இல்லாதனால சரியாக செயல்படுத்த முடியல. இந்த முறை சப் கலெக்டர் ரேங்கில் ஒரு அதிகாரி போட்டு ஒருங்கிணைச்சு அதை களிமண் எடுக்கிறது ஆர்டர் கொடுக்கணும், அது என்னுடைய மெயினான கோரிக்கைங்க. தமிழ்நாடு வியாபாரிகள் பேரமைப்பு சார்பில் அதன் மாநில தலைவர் விக்ரம ராஜா செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ஜான் லூயிஸிடம் மனு ஒன்றை அளித்தார். அந்த மனுவில் சென்னை கோயம்பேடு வியாபாரிகள் மற்றும் தொழிலாளர்கள் சுமார் 500-க்கும் மேற்பட்டோரை மருத்துவர்கள் முகாம்களில் தனிமைப்படுத்தி கண்காணித்து வருவதாகவும், அவர்களில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களை மட்டும் மருத்துவமனையில் தனிமைப்படுத்தி கண்காணிக்க வேண்டும் என்றும், தொற்று இல்லாதவர்களை அவரவர் வீடுகளிலேயே தனிமைப்படுத்த அனுமதி வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றாம்பள்ளி அடுத்த வெலக்கல் நத்தம் பேருந்து நிலையம் அருகே கண்ணம்மாள் என்ற மூதாட்டி தனியாக வசித்து வருகிறார். இதனிடையே மூதாட்டி தனக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு தனது மகள் வீட்டிற்கு சென்றுள்ளார். மூதாட்டியின் வீட்டில் ஆள் இல்லாததை அறிந்த மர்ம நபர்கள் சிலர் வீட்டின் பூட்டை உடைத்து சுமார் 1,00,000 ரூபாய், 3 சவரன் தங்க நகைகள் மற்றும் வெள்ளிப் பொருட்களை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இந்த நிலையில் வீடு திரும்பிய மூதாட்டி வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு பணம் நகைகள் உள்ளிட்டவை கொள்ளையடிக்கப்பட்டு இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். பின்னர் இந்த சம்பவம் குறித்து மூதாட்டி நாற்றாம்பள்ளி காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பெயரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கொரோனா தொற்று பரவலை தடுக்கும் விதமாக நாடு முழுவதும் மே 17 வரை ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இந்த ஊரடங்கு உத்தரவால் கடந்த 1 மாதத்திற்கும் மேலாக தினக்கூலி தொழிலாளர்கள் பணிக்கு செல்லாமல் வருமானம் இன்றி பசியால் வாடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இதுபோன்ற ஏழை எளிய மக்களுக்கு அரசியல் கட்சியினர் தன்னார்வலர்கள் உணவுப் பொருட்கள் வழங்கி உதவி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் உள்ள காமராஜர் பேருந்து நிலையம் சுற்றுலா வாகன ஓட்டுநர்கள் மற்றும் வாகன உரிமையாளர்களுக்கு தஞ்சை நாடாளுமன்ற உறுப்பினர் பழனி மாணிக்கம் அரிசி, மளிகைப் பொருட்கள் மற்றும் காய்கறிகள் உள்ளிட்டவை அடங்கிய தொகுப்பினை வழங்கினார். கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையில் மத்திய மாநில அரசுகள் பல்வேறு முன்னெச்சரிக்கை தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கொரோனா வைரஸ் தடுப்பு நடவடிக்கைகளுக்காக நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ் தனது தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து திருவாரூர் மாவட்டத்திற்கு 30 லட்சம் ரூபாய், நாகை மாவட்டத்திற்கு 30 லட்சம் ரூபாய் என 60 லட்சம் ரூபாயை திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் ஆனந்திடம் வழங்கினார். இந்த நிதியின் மூலம் வென்டிலேட்டர், ரத்தழுத்த கருவி, முகக்கவசம் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் உள்ளிட்டவை திருவாரூர் துறை இயக்குநர் சுகாதார பணிகள் அலுவலகத்தின் சார்பில் வழங்கப்பட்டது. மேலும் இந்த மருத்துவ உபகரணங்களை நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ் பார்வையிட்டு சுகாதாரத்துறை இணை இயக்குநர் டாக்டர் விஜயகுமாரிடம் மருத்துவ உபகரணங்களை வழங்கினார். திருச்சி மாவட்டம் முசிறியடுத்த கோவில்பட்டியில் உள்ள மதுபான கடையின் விற்பனை மேலாளர் பாண்டியன் என்பவர் அதே பகுதியைச் சேர்ந்த ஜெகநாதன் என்பவருக்கு கள்ளத்தனமாக மது விற்பனை செய்ய 1,200 குவாட்டர் மது பாட்டில்களை அடங்கிய 21 அட்டைப்பெட்டிகளை ஆம்னி வேனில் அனுப்பி வைத்துள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்த முசிறி டிஎஸ்பி செந்தில்குமார் தலைமையிலான காவல்துறையினர் ஆம்னி வேனை மடக்கி பிடித்து அதில் இருந்து 1,200 மது பாட்டில்களையும் ஆம்னி வேனையும் பறிமுதல் செய்தனர். மேலும் இதில் தொடர்புடைய ஜெகநாதனை கைது செய்த காவல்துறையினர் தலைமறைவாக உள்ள டாஸ்மாக் கடையின் விற்பனை மேலாளர் பாண்டியனை தேடி வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் அடுத்த திருநீர்மலை லட்சுமிபுரம் பகுதியைச் சேர்ந்த வியாபாரிகள் சிலர் தினமும் கோயம்பேடு மார்க்கெட்டிற்கு சென்று காய்கறிகள் வாங்கி வருவது வழக்கம். சமீபத்தில் கோயம்பேடு மார்க்கெட்டிற்கு சென்று வந்த வியாபாரிகள் பலருக்கும் கொரோனா தொற்று இருப்பது தெரியவந்ததையடுத்து கோயம்பேடு மார்க்கெட்டிற்கு சென்று வந்தவர்கள் மற்றும் கோயம்பேடு மார்க்கெட்டில் பணிபுரியும் தொழிலாளர்கள் என அனைவரையும் சுகாதாரத்துறையினர் தனிமைப்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் திருநீர்மலை மற்றும் லட்சுமிபுரம் பகுதியைச் சேர்ந்த வியாபாரிகளை கண்டறிந்த நகராட்சி அதிகாரிகள் மற்றும் சுகாதாரத்துறையினர் அவர்களை கொரோனா பரிசோதனைக்காக முத்துரங்கம் தெருவில் உள்ள திருமண மண்டபத்தில் தனிமைப்படுத்தினர்.
இதுகுறித்து தகவல் அறிந்த அப்பகுதி மக்கள் இவர்களை இங்கு தங்க வைப்பதன் மூலம் தங்கள் பகுதியிலும் கொரோனா தொற்று ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சத்தில் மண்டபத்தை முற்றுகையிட்டு பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினரிடம் சுகாதாரத்துறையினரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்பகுதி மக்கள் போராட்டத்தை அடுத்து மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்ட வியாபாரிகள் அனைவரையும் அடகாபுத்தூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் சுகாதாரத்துறையினர் தனிமைப்படுத்தினர். கொரோனா தொற்று பரவலை தடுக்கும் நோக்கில் நாடு முழுவதும் மே 17ஆம் தேதி வரை ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இந்த ஊரடங்கு உத்தரவால் ஏழை எளிய தினக்கூலி தொழிலாளர்கள் தங்களது வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வருகின்றனர். இந்த நிலையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள பழங்குடியினர் மற்றும் இருளர் இன மக்களுக்கு தமிழக ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் சார்பில் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. நரிக்குறவர்கள் மற்றும் உருவாக்கியவர்கள் பழங்குடியின மக்களுக்காக இந்த பசிப்பினை போக்குன்றது அறப்போரில் நாங்கள் ஈடுபட்டு வருகின்றோம். தமிழ்நாடு முழுக்க சுமார் 60 லட்சம் ரூபாய்க்கு ஆன நிவாரணப் பணிகளை வழங்கி வந்து கொண்டிருக்கின்றோம். இங்கே தற்பொழுது டிஎன்சி பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் பள்ளியில் படிக்கின்ற அந்த பிள்ளைகளுக்கு தலைமை ஆசிரியரும் இணைந்து பள்ளி ஆசிரியர்களும் இணைந்து இந்த செயல்பாடில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். மேலும் தைரியமாக இருக்க வேண்டும். ஏழை உசுரும் பணக்கார உசுரும் ஒன்றுதான். எனவே மனித உசுரை பாதுகாக்கின்ற விஷயத்தை நாம் முன்னெடுக்க வேண்டும். எனவே பாதுகாப்பாக இருங்கள், தனித்திருங்கள். கொரோனா நோய் பரவலை தடுக்கும் வகையில் கடந்த மார்ச் 24ஆம் தேதி முதல் அறிவிக்கப்பட்ட பொது முடக்கத்தை தமிழக காவல்துறை தீவிரமாக அமல்படுத்தி வருகிறது. பொது முடக்கத்தை மீறுவோர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்வதுடன் அவர்களை கைது செய்தும் வருகின்றனர். இவ்வாறு மாநிலம் முழுவதும் 24ஆம் தேதி தொடங்கி தற்போது வரை மொத்தம் 416,998 வழக்குகளை பதிவு செய்து 442,621 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். பொது முடக்க உத்தரவை மீறி வந்தவர்களின் 365,390 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. அதே நேரம் போக்குவரத்து விதிமுறை மீறல் மற்றும் சாதாரண வழக்குகளிலும் சிக்கியவர்களிடம் இருந்து 4,73,99,479 ரூபாய் அபராதமாக வசூலிக்கப்பட்டுள்ளதாக தமிழக காவல்துறை தெரிவித்துள்ளது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள 21 கிராம ஊராட்சிகளுக்கு நைசால் கிருமிநாசினி, பிளீச்சிங் பவுடர், கையுறை மற்றும் முகக்கவசம் ஆகியவற்றை தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கே.ஏ. செங்கோட்டையன் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், 10ஆம் வகுப்பு தேர்வுகளை பொறுத்தவரை தனிநபர் இடைவெளிகளுடன் தான் நடைபெறும் என்றும் அதற்கு தேவையான நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் சிஏ எனப்படும் பட்டய கணக்காளர் தெரிவிற்காக சுமார் 75,000 மாணவர்கள் பயன்பெறும் வகையில் காணொலி காட்சி மூலம் ஆன்லைன் பயிற்சிகள் இன்று முதல் தொடங்குவதாக அமைச்சர் செங்கோட்டையன் கூறினார். தேர்வை பொறுத்தவரையிலும் முதலமைச்சர் அவர்கள் எந்த தேதியை நிர்ணயிக்கிறாரோ அந்த உயர்மட்ட குழுவை கூட்டியோ அல்லது முதலமைச்சர் முடிவு செய்தால் அந்த முடிவுக்கேற்ப டிஸ்டன்ஸ் என்று சொல்வார்கள், கேப், ஒரு மாணவருக்கும் ஒரு மாணவருக்கும் இடைவெளி என்பது தேர்வு எழுதுகிற போது நீங்கள் பார்த்திருக்கக்கூடும், இடைவெளி இருக்கிறது. ஏன் என்று சொன்னால் 4 மாணவர் இருக்கின்ற இடத்தில் 2 மாணவர் தான் இருப்பார்கள், அந்த இடைவெளி இருக்கிறது. ஆகவே தேர்வு எழுதுகிற போது அந்த இடைவெளிகள் நாங்கள் அங்கே எப்போதுமே இருக்கின்ற நிலை இருக்கிறது. பள்ளி துவங்குகிற போது எப்படி அதை நடைமுறைப்படுத்தலாம் என்பது நம்முடைய முதலமைச்சர் மற்றும் இருக்கின்றவரோடு கலந்து பேசி அதற்கு பிறகு எப்படி கொண்டு வரலாம் என்பதையும் அரசு நடவடிக்கை மேற்கொள்ளும். அதே நேரத்தில் தேர்வு எழுதுகிற மாணவர்களுக்கு முழு பாதுகாப்பு அளிக்கின்ற வகையில் அதில் 8 லட்சம் பேர்கள் தான் அதில் வரப்போகிறார், 834,000 பேர்கள். அவர்களுக்கு என்னென்ன பாதுகாப்பு தர முடியுமோ அந்த பாதுகாப்பு அனைத்தும் தருவதற்கு அரசு நடவடிக்கை மேற்கொள்ளும். அதே நேரத்தில் இது அனைத்தும் நம்முடைய முதலமைச்சருடைய ஆணையை பெற்று முதலமைச்சருடைய தலைமையில் இருக்கிற குழுவுடைய ஒப்புதல் பெற்று முதலமைச்சருடைய தான் இதை அறிவிப்பார் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.